உன்னுடைய இனத்தாரை விட்டு, உன்னுடைய நண்பர்களை விட்டு, உன்னுடைய உறவினர்களை விட்டு, உனக்கு இருக்கும் இந்த வேலையை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் இடத்திற்கு போ என்று சொன்னதினாலே நாம் புலம்பெயர்ந்தோம். எந்த மனிதனுக்கும் வந்து ஆக்சிடென்ட் ஆகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணங்களுக்காகவோ இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழ்வதில்லை. நாம் எங்கு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பதை தேவன் நிர்ணயித்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் அவனுக்கு 75 வயதிலே கட்டளையிட்டார். 75 வயதிலே ஒரு மனிதன் அவன் வந்து தன்னுடைய கடைசி ரிட்டையர்மெண்ட் ஒரு பகுதியிலே அவன் கடந்து செல்வான். இனிமே வந்து தேவனை நாம் சந்திக்கப்பட ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி ஒரு மனநினைவு இருக்கும் அவனுக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தாவீது 70 வருடம் வரைக்கும் தான் இருந்தான். தாவீது விருதாப்பியனாகி மறித்த அந்த 70 வயதிற்கு மேல ஒரு 5 வயசு வாழ்ந்திருக்கிறான் ஆபிரகாம். அந்த 75 வயதிலே தேவன் அவனுக்கு ஒரு புதிய தரிசனத்தை கொடுக்கிறார், ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார், ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார். நான் உனக்கு அப்போ ஒரு வாழ்க்கையை, முழு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து அவன் முடித்து விட்டான். இனிமே ஆண்டவரை பார்ப்பதற்காக அவன் போனான். ஆனால் அவனுக்கு அந்த 75 வயது வரைக்கும் அவரை தெரியாது. அவனுக்கு தெரியாத ஒரு தேவனை அவன் போய் பார்க்க போகிறான். அதுதான் மரணம் அல்லவா? அதுக்காக ஒருவேளை அவன் ஆயத்தமாயிருக்கலாம். அதுவரைக்கும் அவன் இந்த உலகத்தின் இருக்கும் விக்கிரகங்களை வணங்கி வந்ததாக நாம் வாசிக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு பழக்கங்கள் உள்ள ஒரு இடத்திலே அவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு தெரியாது. அவரை தெரிந்த பிறகு அவர் வேறு ஒரு இடத்திற்கு அவனை அழைக்கிறார். போன வாரம் இதை விலாவரியாக பார்த்தோம். எப்படி அவன் வந்து தைரியமாக, அவரை அதிகமாய் அவனுக்கு தெரியாது, நன்றாக கவனியுங்க, அவரை அதிகமாய் தெரியாது, அவன் போகும் இடமும் அவருக்கு தெரியாது. ஆனாலும் அவன் வந்து தன்னுடைய மனைவியையும் தன்னோடு கூட பையமாதிரி வளர்கிற லோத்தையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டு போனான். எல்லாவற்றையும் எடுத்து, சவதரித்த எல்லா காரியத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனான். நாம் இன்றைக்கு வந்து அதனுடைய தொடர்ச்சியை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 12 அதிகாரம் 6-20 வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் குடிதாற்றின்றபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அளவுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள், ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிராம் எகிப்திலே வந்த போது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும்
அவனை அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கூலிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயி நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். இது வந்து ஒரு இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். நான் வந்து ஸ்டான்ஃபோர்ட்ல நான் இருக்கும் போது என்னுடைய ஆய்வகத்துல நடக்கும் சில காரியங்களை எல்லாம் பார்த்து சில பேர் என்னிடத்தில் வந்து இப்படி கேட்பார்கள், நீ வந்து அதிகமாக ஜெபிக்கிறாய், இயேசுவை பற்றி எல்லாருக்கும் சொல்லுகிறாய், ஆனால் உன்னுடைய ஆய்வகத்துல ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருது, வித்தியாசமான பிரச்சனைகளை எல்லாம் வருகிறது என்று சொல்லி கேட்பார்கள். நான் சொல்லுவேன், எனக்கே தெரியாது ஏன் வருகிறது என்று, ஆனால் எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை இருந்து என்னை காக்கும், என்னுடைய ஆய்வகத்தை காக்கும் என்று சொல்லி நான் சாட்சி சொல்லுவேன். ஆண்டவர் உடைய அழைப்பை ஏற்று நாம் அவரே தஞ்சம் என்று சொல்லி எல்லாவித ரிஸ்க், நான் ஏற்கனவே நான் விலாவரியாக சொன்னேன், எவ்வளவோ ஒரு பாதை, ஒரு வனாந்திரமான ஒரு பாதை, ஒரு நாடு கடத்தப்பட்டும் ஒரு அனுபவம், ஏதோ ஒரு தேசத்திற்கு போகும் இடம், எல்லாம் தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் மறித்து தொலை தூரத்திலே வாழப்போகும் ஒரு அனுபவம் ஆபிரகாமுக்கு வருகிறது. அதை குறித்து அவன் வருத்தமே படவில்லை. பாருங்க, அவன் போகும் இடங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டினான். நம்ம வந்து புலம்பெயர்ந்து இருக்கிறோம், நம்ம சிலருக்கு வருத்தம் இருக்கிறது, ஆண்டவர் வந்து நம்மளை இப்படி கொண்டு வந்துட்டாரே, நம்ம அங்க நல்லா இருந்தோம், இங்க வந்து இவ்வளவு கஷ்டத்துல நாம இருக்கிறோமே, கடினமா இங்கு உழைக்க வேண்டியது இருக்கிறது, நான் இந்தியாவிலே வேற மாதிரி இருந்தேனே என்று சொல்லி சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த மாதிரி வருத்தம் இருந்த மாதிரியே தெரியவில்லை. நான் எப்படி சொல்லுகிறேன் என்றால், போகும் இடமெல்லாம் ஆண்டவருக்கு அவன் நன்றி செலுத்தும் பலிபீடத்தை கட்டினான். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவம் இருக்கிறதா? போகும் இடத்தெல்லாம் அவன் வந்து 75 வயதிலே தேவன் கூப்பிட்டார், அவனுக்கு அப்பப்போ அவர் தரிசனமாகிறார், தரிசனமாகி எதையும் இம்மீடியட்டா அவனுக்கு கொடுத்த மாதிரி தெரியல. 75 வயதுல சொல்லி 76 வயதுல உடனே அவன் கையில குழந்தை இருக்கிற மாதிரி எல்லாம் வேதத்துல இல்ல, வார்த்தைகள் மட்டும் அவனுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. தேவன் அடிக்கடி அவனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த சுவடும் வரப்போகிற ஒரு பெரிய அதிசயத்திற்கு, வரப்போகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு எந்த சுவடும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனாலும் அவனுக்கு நன்றியுள்ள இதயம் இருப்பதை பாருங்கள். போகும் இடங்களெல்லாம் ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டுகிறான். நிறைய பேர் இப்படி சொல்றாங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சா, எனக்கு இப்ப இருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து அவர் விடுதலை கொடுத்தால் நான் ஏதாவது செய்வேன் என்று சொல்லி, அப்படியெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு நான் பாடல் ஒன்று நான் டிரைவ் பண்ணிட்டு வரும்போது கேட்டுக்கொண்டிருந்தேன், அது இப்படியாய் ஆங்கிலத்தில் முடியும், இட்ஸ் குட் டு பி அலைவ். நான் உயிரோடு அவருடைய சமூகத்திலே கலிகூர்ந்து இருக்கிறேன், அதுவே எனக்கு சந்தோஷம். என்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்.
இந்த நாள் வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அதுவே உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கும் அந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்தி அதற்காக பலிபீடத்தை நாம் கட்ட வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அந்த பாடல்ல எப்படியெல்லாம் வரும், நாளை என்று ஒன்று இல்லாமல் இருக்குமா, ஏன்னா நான் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி நான் இந்த நாளை நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பக்தன் பாடுகிறான். இட்ஸ் குட் டு பி அலைவ். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் கட்டும் பலிபீடங்கள் இட்ஸ் குட் டு பி அலைவ்ன்ற மாதிரிதான் இருக்கு. போகும் இடங்கள்லாம் கையில் குழந்தையும் வரல, ஒரு பெரிய தேசமும் வரவில்லை, போற மாதிரியே தான் அவனும் போறான். வித்தியாசமான இடங்களுக்கு போறான், எங்கேயும் பிக்ஸ்டா இருக்க முடியல, அங்க போய் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியல, நடந்து கொண்டே இருக்கிறான். போகும் இடங்கள்லாம் இட்ஸ் குட் டு பி அலைவ் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பலிபீடத்தை கட்டுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி கட்டுவதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நீங்கள் இருக்கும் இடத்திலே ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டி இருக்கிறீர்கள்? உங்களுடைய வீடுகளை திறந்து கொடுக்கிறீர்களா ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய ஜப கூட்டங்களுக்காக, வேத வாசிப்புக்காக? அதை செய்யுங்கள். தேவன் அந்த பலிபீடத்தை, அந்த குறித்ததான ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். இப்படி எல்லாம் வாழ்க்கை இருந்தா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இமேஜினே பண்ண முடியாத அளவிற்கு பிரச்சனை ஆபிரகாமுக்கு வருகிறது. 75 வயது முதியவன், அவனுடைய மனைவிக்கு கிட்டத்தட்ட 65 வயது. 65 வயது பெண்ணிற்கு வரக்கூடாத சோதனை சாராளுக்கு வருகிறது. பஞ்சம் என்று சொல்லி எகிப்து தேசத்திற்கு போயிருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன இடத்துல பஞ்சம் வந்து விட்டது. ஒரு பெரிய தன்னை குறி தன்னோடு இருக்கிற லோத்துடைய குடும்பம் அது மற்றும் அந்த வேலைக்காரர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவனும் அவனை சுற்றி அவனை சார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஃபீட் பண்றதுக்கு தானியங்கள் இல்லை, உணவு இல்லை, செழிப்பான இடத்திற்காக எல்லாரையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு செல்லுகிறான். பஞ்சம் முடிஞ்சிட்டு திரும்பி போகலாம் என்று சொல்லி அவனுடைய மனசுல என்ன இருக்கும், நம்ம வந்து 75 வயது, நம்முடைய மனைவிக்கு 65 வயது, நம்ம வயதானவர்கள். ஆனால் அந்த தேசத்திற்குள்ளே அவன் கால் வைத்தவுடன் ஒரு வித்தியாசமான அனுபவம் அவனுக்கு வருகிறது. அவனுடைய நெஞ்சிலே ஒரு பயம் இருக்கிறது. அவனுடைய பயத்தை அவன் வெளியில சொல்லவே முடியாத ஒரு பயம். நமக்கு தெரியாது ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு அனுபவத்திற்குள் அவன் போனான் என்று சொல்லி. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவன் வந்து ஆண்டவர் வந்து சொல்லி இருக்கிறாள் அல்லவா, உனக்கு வந்து நான் ஒரு குழந்தையை தரப்போகிறேன், அந்த உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி இருக்கிற ஒருவேளை அவன் நினைத்து இருக்கலாம். தேவன் அவருடைய வாக்கு தத்துவத்தின் படியாக நம்முடைய தோட்டத்திலே, நம்முடைய உருவத்திலே, நம்முடைய எல்லாவற்றையும் அவர் ரிவர்ஸ் பண்ணி தருவார் என்று ஒருவேளை நினைத்தானோ என்னமோ. தன்னையோ தன் மனைவியையோ பார்த்து அவள் 65 வயது உள்ள ஒரு பெண்மணி, தனக்கு 75 வயது என்று சொல்லி அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய மனதிலே தனக்கு ஒரு 35, தன் மனைவிக்கு ஒரு 25 என்று நினைத்து விட்டான் போல இருக்கிறது. அதனால போய் சொல்றான், அம்மா நீ வந்து என்னை வந்து அண்ணான்னு சொல்லிடு, ஏன்னா இவங்க உன்னுடைய அழகை பார்த்து, பேரழகை பார்த்து என்னை கொன்று உன்னை உயிரோடு வைப்பார்கள். இதை நம்ம ஆரம்பித்து நோக்குவோம் என்றால் ஆபிரகாமுடைய அந்த கான்வர்சேஷன் நகைப்புக்கு இடமாக தோன்றும். ஆண்டவர் இது நடந்து கிட்டத்தட்ட 25 வயது வருடத்திற்கு பிறகு சாராளை பார்த்து அவர் வந்து, நீ வந்து நான் உற்பவ காலத்திலே வருவேன், அப்போ உனக்கு குழந்தை இருக்கும், ஈசாக்கு உன் கையில் இருப்பான் என்று சொல்லி வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அப்போ சாராள் அந்த வசனத்தை கேட்டு நகைக்கிறாள். ஆனா ஆபிரகாம் இப்படி சொன்னா சாராள் நகைத்ததாக வேதத்தில் இல்லை.
ஏன்பா எனக்கு 65 வயது ஆகிறது, என்னப்போ இப்படி சொல்றியே அப்படின்னு கேட்கல. உனக்கு 75 வயது ஆகிறது, அப்படியே நான் ஓரளவு இளமையாக வேறு விதமாக நான் இருந்தாலும் உனக்கு 75 வயது ஆகுது, உன்னை போய் எனக்கு அண்ணன்னு சொல்ல சொல்றியே அப்படியும் கேட்கல. அதற்கு என்ன அர்த்தம்? சில சமயம் நம்மை சுற்றி நடக்கும் காரியங்கள் நமக்குள் இருக்கும் விசுவாசத்தை பலப்படுத்தும். நன்றாக கவனிங்க. அதாவது ஆபிரகாமையும் சாராலும் நடந்து போகும் இடத்திலே அவர்களுக்கு நிகழும் காரியங்கள் அசாதாரணமான காரியங்கள் நிகழ்கிறது. அசாதாரணமான காரியங்கள் யாரை சுற்றி நிகழும்? சாதாரண மனிதர்களை குறித்து அசாதாரணமான காரியங்கள் நிகழவே நிகழாது. நாம் வித்தியாசமானவர்களா இருப்பதினாலே நமக்கு வித்தியாசமான பிரச்சனைகள் வருகிறது. நம்ம எல்லாரும் மாதிரி இருந்தா நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரவே வராது. நமக்கு வித்தியாசமான பிரச்சனைகள் வருவதனாலே ஆண்டவருக்கு முன்பாக நாம் வித்தியாசமாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். ஏன்னா யாருக்காவது இமேஜின் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க, 75 வயது ஆளுக்கும் ஒரு 65 வயசு லேடிக்கும் இந்த மாதிரியான வித்தியாசமான ஒரு பிரச்சனை. அவன் சொன்ன மாதிரியே ஒருவேளை அந்த மாதிரி பார்வை இருந்ததினாலே பயந்து போய் பொய் சொன்னானோ என்னமோ, அவன் சொன்ன மாதிரியே வேதத்துல இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த பெண்ணை பார்த்து பார்வோனிடத்திலே போய் புகழ்ந்தார்களாம். என்ன புகழ்ந்தார்கள்? இந்த மாதிரி அழகை நான் பார்த்ததே இல்லை. மணிமேகலை குறித்து நம்ம வந்து மணிமேகலை புத்தகத்திலே வாசிப்போம். அந்த மாதிரி அப்படியே அந்த அந்த டிராபிக்கே நின்னுடும் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவார். எல்லாரும் வந்து மணிமேகலை பார்த்து அவர்களுடைய கண்கள் வந்து வேறு பக்கம் போகவே போகாது, அப்படியே நின்றுடுவாங்களாம். பேடிகள் மட்டும் பார்த்து பார்க்காத மாதிரி போவாங்களாம் அப்படின்னு இளங்கோவடிகள் மணிமேகலை பற்றி எழுதுகிறார். சாராள் அந்த தேசத்திலே, எகிப்து தேசத்திலே நடந்து செல்லும் போது, ஆபிரகாமோடு நடந்து செல்லும் போது அவளுக்கு இருந்த அந்த வனப்பு எப்படி இருந்ததாம்? எல்லாரும் அவளை போய் ராஜாவுடைய சமூகத்துல எவ்வளோ நாள் ட்ரை பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சு அவன் பிரச்சனைய சொல்லாம வேதத்துல போட்டிருக்கு. சாராளுடைய அழகை பற்றி பார்வன் இடத்துல பேசினார்களாம், வேற பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி. அப்படின்னா எந்த அளவிற்கு தேவ மனிதர்கள் வந்து அவங்க வந்து மலைமேல் இருக்கும் பட்டணமாகவும் விளக்கு தண்டின் மேலமும் ஏற்றப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை கவனிங்க. நம்ம பேசும் ஒவ்வொரு பேச்சும் ரொம்ப முக்கியம். நாம் நடக்கும் ஒவ்வொரு நடையும் ரொம்ப முக்கியம். ஏன்? எல்லாராலும் கவனிக்கப்படுகிறது. நம்மள வந்து எப்படி பெர்சீவ் பண்றவங்க அப்படின்னு மத்தவங்கன்றது நமக்கு தெரியவே தெரியாது. சாராளையும் ஆபிரகாமையும் வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு எகிப்தியர்கள் பார்த்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எந்த அளவிற்கு அந்த தேசத்திலே இவர்கள் இருவராலும் கலக்கம் வந்ததாம், பார்வோன் வந்து நிறைய கிஃப்ட வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்து சாராளை அவனுடைய அரண்மனைக்கு கொண்டு சென்ற மாதிரி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இது அதை விட ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். தேவ மனிதர்கள் தாங்கள் யார் என்பதை உணர்வதில்லை. தேவ மனிதர்கள் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை சரியாய் ஆராய்ச்சி செய்வதில்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷத்தை நாம் மறந்து விடுகிறோம். அதனால நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் என்று சொல்லி ரொம்ப தாராளமாய் பயந்தவர்களாய் இருக்கிறோம்.
ஆனா உலகம் வந்து நம்மை பொக்கிஷ மற்றவர்களாய் கருதாமல் பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே வைத்திருக்கிறோம் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறாங்க, கவர்ந்து கொண்டு போக முற்படுகிறார்கள். நம்மை ஹார்ம் பண்ணலாம் என்று நினைக்கிறார்கள். நமக்குள்ள இருக்கிற உத்தமமான விஷயத்தை பறித்து கொண்டு போகலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு பட்சமாயிருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய கஸ்டோடியன் அவர். ஆபிரகாமும் சாராலும் அந்த தெருவில் நடந்து போகும்போது அவர்கள் இருவர் நடந்து போகவில்லை, மூன்று பேர் நடந்து போகிறார்கள். ஒருவேளை அவருடைய பிரசன்னம் அவர்கள் இருவரை மூடிக்கொண்டதினாலே அவர்களுடைய ஜொலிப்பு அவ்வளவா இருந்தது போல இருக்கிறது. தேவ பிரசன்னம் மனிதர்களோடு இருக்கும் போது அவர்கள் எவ்வளவு அழகுள்ளவர்களாய் இருப்பார்கள், எவ்வளவு கவர்ச்சி உள்ளவர்களாய் இருப்பார்கள். மோசேக்கு வந்து தேவனோடு அவன் பேசும் போது அவனுடைய முக மனுஷர்கள் பார்க்க முடியாத அளவிற்கு பிரகாசித்ததாம், ஜொலித்ததாம். ஆபிரகாம் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறான், ஆபிரகாம் மூலமாக சாராலும் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறாள். அப்படின்னா அந்த ஆண்டவர் சொல்றார் இல்லையா, நானே உயிர்த்தெழுதல் என்று சொல்லிருக்கிறார், நானே உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்றார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உயிர்த்தெழுதலாகவும் ஜீவனுமாயிருக்கிறவர். தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. ஜீவன் அவர்களுக்குள் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த பிரகாசத்தினாலே எகிப்தியர்கள் காணாததை கண்டது மாதிரி பார்க்கிறார்கள், கவர்ந்து கொண்டு போய் வைத்து விடலாம் என்று பார்க்கிறார்கள். நம்ம வேதத்துல இது அநேக இடங்களிலே பார்க்கிறோம். பவுலும் பவுலுடைய அந்த இதை பார்த்து காசை கொடுத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு அற்புதமான காரியத்தை வச்சிருக்கிறீங்க, இன்னும் காசு கொடுங்க, இதை வச்சு நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லி அநேக அப்போஸ்தலர்கள் இடத்திலே பணம் கொடுத்து வாங்கலாம் என்று சொல்லி எத்தனையோ பேர் நினைக்கிறார்கள். சோ பார்வோனும் பணம் கொடுத்து இதை கவர்ந்து கொண்டு விடலாம் என்று நினைத்தான் போல இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு கஸ்டோடியனாக இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார், நமக்கு அரணா இருக்கிறார். அதனாலதான் அவர் நமக்கு அரண் என்று சொன்னார். யாரை நம்பி நீ வந்த, என்ன நம்பி இல்லவா வந்த, சோ நான் உனக்கோட அவனோ. அதனால வேதத்துல தெளிவாய் போட்டு இருக்கிறது, பார்வோனையும் அவனுடைய எல்லா கும்பலையும் மகா பெரிய வாதையினாலே வதைக்கப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் அடிக்கடி நம்ம இடத்துல சொல்வார், நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுகிறவர்களை குறித்து நம்ம ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும்னா, அவங்க பிரச்சனை பண்ணாம போயிடணும் அப்படின்னு இல்ல, நாம ஜெபிக்காட்டா அவர்களுக்கு ரொம்ப பிரச்சனையாயிடும். ஏனென்றால் அவர்கள் நம்மை வந்து ஹார்ம் பண்றாங்க. நம்மை ஹார்ம் பண்ணும் போது நமக்கு பாதுகாவலாய் இருக்கிற ஆண்டவரை அவர்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் போது அதனால் அவர்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் பார்வோனுடைய வீட்டை சாராளின் நிமித்தம் வாதித்தார் என்று வாசிக்கிறோம். அவர் ஒரு பெரிய கஸ்டோடியனா இருக்கிறார். இந்த மாதிரி நான் இந்த ஸ்டடி ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பித்தேன், நாடு கடத்தப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம், ஆனா நாம் இளவரசர்களாய் இருக்கிறோம். நம்மை சுற்றி யாருமே இல்ல, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நமக்கு ரிலேட்டிவ்ஸ் இல்ல, ஏதாவது பிரச்சனை வந்தா நமக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்ல, நாளைக்கு வேலை எனக்கு போயிடுச்சுன்னா எனக்கு என்ன நடக்கும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு இருக்கிறது. ஆனா நம்ம அதை பத்தி நினைக்க வேண்டியதே இல்லை. தேவன் நமக்கு பாதுகாவலாகவும் அரணாகவும் அழைத்த தேவன் நம்மோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமோடு நடந்து வந்த தேவன், சாராளோடு நடந்து வந்த தேவன் நம் ஒவ்வொருவரோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். எந்த தீமைகளும் எந்த பிரச்சனைகளையும் நமக்கு அணுகவே அணுகாத ஒன்னே ஒன்னு நமக்கு தெரிய வேண்டும், நாம் வித்தியாசமானவர்களாய் இந்த பூமியிலே நடந்து கொண்டு இருக்கிறோம். பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே வைத்திருக்கிறோம்.
பொக்கிஷத்தை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்களை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நமக்கு பாதுகாவலாய் அரணாய் அவர் நம்மோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார். அந்த தைரியம் நமக்கு இருக்கணும், அந்த தைரியம் நம் முகத்துல இருக்கணும், நம்ம அந்த தைரியம் நம்ம பேசும் போது வரணும். ஆனால் நான் இதை உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்தா, நான் பேசும்போது நிறைய ப்ரொஃபசர்ஸ் என்னை பார்க்கும்போது நான் ரொம்ப பயந்து இருக்கிறேன் என்று பெர்சீவ் பண்றாங்க. இன்னைக்கு கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு, வந்த உடனே நான் வந்து சொல்றேன், ஐயோ இந்த மாதிரி எழுதிட்டீங்க, எனக்கு ப்ராப்ளம் ஆக போகுது, என்னுடைய கிராண்டை கட் பண்ண போறாங்க அப்படியே சொல்றேன். உடனே அவர் எதிர்க்க சொல்றாரு, ஏன் இந்த மாதிரி ரொம்ப பயப்படுற, உன்னுடைய ப்ராஜெக்ட் தானே, இதுக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க, ஏன் வந்து இதனால அது ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம வந்து இந்த உலகத்துல நடக்கும் போது இந்த உலகத்தின் பயமுறுத்தல்களும் வித்தியாசமான நிகழ்ச்சிகள் நடக்கும் போதும் இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்றோம். ஆனா அப்படி நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமா ரியாக்ட் பண்ணும். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எந்த தீமையும் எந்த துன்பமும் என்னை அணுகாது அப்படின்னு சொல்லி விசுவாச வசனங்கள் நம்முடைய வாயிலிருந்து வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஆனா அநேக நேரத்துல அப்படி வருவதில்லை. இன்றைக்கு நாம வந்து அந்த முடிவு எடுப்போம், எந்த வித்தியாசமான பிரச்சனை வந்தாலும் நல்ல வார்த்தைகளை, ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை நாம் பேச நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். மூணு பேராய் நடந்தார் என்று வாசித்தோம் அல்லவா, ஆபிரகாமையும் சாராளையும் வித்தியாசமாய் பார்த்து முறைத்து பார்த்து எகிப்தியர்களை பார்த்து ஆபிரகாம் இப்படி சொல்லியிருந்தா எப்படி இருக்கும் பாரு, எல்லாரும் உன்னையும் என்னையும் முறைக்கிறாங்க, விசேஷமா உன்னை முறைக்கிறாங்க, ஆண்டவர் நமக்கு சொன்ன மாதிரியே நீ இளமையாயிட்டு வர போல இருக்கு, ஆண்டவருக்கு நன்றி இந்த உலகம் நம்மளை வாட்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா ஆண்டவருடைய மனசு மகிழ்ந்திருக்கும். அப்படி சொல்லாம, நீ பார்வைக்கு ரொம்ப அழகாயிட்ட, நீ ஏன் இப்படி ஆனேன்னு எனக்கே தெரியல, ஆனா நீ வந்து இப்போ நீ இவ்வளவு அழகா இருக்க, உன் அழக வச்சுக்கொண்டு என்ன கொலை பண்ண போறாங்க, அதனால நம்ம பொய் சொல்லலாம் என்று சொன்னா அது எப்படி இருக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல யோசித்து பாருங்க. அநேக நேரத்துல நாம் கடவுளுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நாம் பேசுறோம், இந்த உலகம் நம்மை பயமுறுத்தும் போது அந்த மாதிரி பேசாம பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுவோம், ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுவோம், அவர் நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கிறார் என்ற தைரியத்தோட பேசுவோம். அந்த தைரியத்தோட இந்த உலகத்தின் பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்வோம். எலிசா சொன்னான் அல்லவா, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்னு சொன்னான். அந்த மாதிரி விசுவாசத்தோடு பேசுவோம். நல்ல ஆண்டவரே, ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று எங்களை கூப்பிட்டீரே சுவாமி, ஆண்டவரே விசேஷித்த கிருபைகள் எங்களை குறித்து எங்களை எங்களோடு கூட இருந்து ஜொலித்து கொண்டிருக்கிறதற்கா நன்றி. உடைய கிருபையினால பொக்கிஷங்களை நாங்கள் எங்களுடைய மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோப்பா, அந்த பொக்கிஷத்தை இந்த உலகம் கவர்ந்து கொண்டு போக விடாதபடி தேவரீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து விசுவாசமான வார்த்தைகளை உமக்கு பிரியமாய் பேச எங்களுக்கு உதவி செய்தரலாம். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசும், கேட்க போகிற ஒவ்வொருவரோடும் பேசும், நாம மகிமைப்படட்டும். நல்ல வார்த்தைகளை நாங்கள் பேச தைரியமான நெஞ்சை எங்களுக்கு தந்தரணும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென்.